மணிச்செய்திகள் இணைந்து வழங்குபவர்கள் அரசன் சோ, ரொம்ப ரொம்ப நல்ல சோ. புயலில் 2 ஏக்கர் கரும்பு நாசமானதால் தஞ்சை மாவட்டம் சோழகிரிப்பட்டியைச் சேர்ந்த விவசாயி சாமிக்கண்ணு நஞ்சருந்தி தற்கொலை. கஜா புயலால் பாதிக்கப்பட்ட தென்னை ஒன்றுக்கு 2000 ரூபாய் இழப்பீடு கேட்டு பட்டுக்கோட்டையில் நாளை விவசாயிகள் போராட்டம். காரைக்கால் அருகே படகு கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் 2 மீனவர்கள் மாயம், தேடும் பணி தீவிரம். குடியரசு நாள் விழா சிறப்பு விருந்தினராக பங்கேற்க தென்னாப்பிரிக்க அதிபர் ராம்போசாவுக்கு பிரதமர் மோடி அழைப்பு. முதலமைச்சரை சந்திக்க அனுமதி மறுப்பு, சென்னை திரும்பிய விவசாயிகள் சென்ட்ரல் தொடர்வண்டி நிலையத்தில் போராட்டம். வந்தவாசி அருகே பிள்ளையார் கோவிலின் உண்டியலை மர்ம நபர்கள் திருடிச் சென்றதால் பொதுமக்கள் அதிர்ச்சி. புதுச்சேரியில் இருந்து கடத்தி வரப்பட்ட 5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான மதுபுட்டிகள் இலுப்பூரில் பறிமுதல். மதுரை பழங்கானத்தம் பாலத்தில் மது போதையில் மகிழ்ந்து ஓட்டிச் சென்றதால் விபத்து, காவல்துறை விசாரணை. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் நாளை முதல் 5ஆம் தேதி வரை மழை பெய்ய வாய்ப்பு, இந்திய வானிலை ஆய்வு நிறுவனம் தகவல். ஒடிசாவில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியில் இன்று பெல்ஜியத்தை எதிர்கொள்கிறது இந்திய அணி. மணிச் செய்திகள் இணைந்து வழங்கியவர்கள் அரசன் சோ, ரொம்ப ரொம்ப நல்ல சோ.